ஒரு 5 ஹண்டர்ஸ் ஒரு பெண்ணுடன் பாலைவனத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஐவரும் ஒரு புதையலை தேடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் நால்வரும் சேர்ந்து அந்த ஹண்டர்ஸ் குழுவின் தலைவரான தினேஷை கிண்டல் செய்து கொண்டே சென்றார்கள். அதை பார்த்து அவர்களுடன் வழிபோக்கில் வந்த பெண் சிரித்துக் கொண்டே அவர்களுடன் வந்தாள். அப்போது அவர்கள் திடீரென்று வழி தவறி போனது போல உணர்ந்தார்கள். அப்போது அந்த பெண் அவர்களின் ஒருவன் வைத்திருந்த மேப்பை வாங்கி பார்த்துவிட்டு அவர்களுக்கு சரியான வழியை சொன்னாள். அதை பார்த்த அந்த ஐவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் அது ஒரு பாலைவனம். அங்கு எந்த திசை பார்த்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது தினம்தோறும் அங்கு சுற்றி வரும் அந்த 5 ஹண்டர்களுக்கே எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று குழப்பமாக இருந்தது. ஆனால் இந்த பெண்ணை இவர்கள் இன்றுதான் பார்க்கிறார்கள். அவள் சரியாக வழி சொல்கிறாளே என்று வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த குழுவின் தலைவரான தினேஷ் அந்த பெண்ணை பார்த்து, ஏமா, நாங்க இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே திடீர்னு பார்க்கவும் நாங்க எங்க இருக்கோனே தெரியல. நீ இந்த இடத்துக்கே புதுசா வந்த மாதிரி பாதி வழியில இருந்துதான் எங்க கிட்ட வந்து சேர்ந்த. இந்த இடம் அதுவா அந்த இடம் இதுவான்னு கேட்டுக்கிட்டே வந்த. இப்ப திடீர்னு மேப்ப வாங்கி சரியா சொல்றியே, யாருமா நீ என்று கேட்டான். அந்த பெண் சிரித்து விட்டு, என் பேரு லாவண்யா, நான் ஒரு மிலிட்டரி கமாண்டர், இங்க ஒரு மிஷினுக்காக வந்திருக்கேன் என்று கூறினார். அதை கேட்டதும் ஐவரும் திகைத்து போனார்கள். அப்போது தினேஷ் லாவண்யாவை பார்த்து, மேடம், நீங்க கமாண்டரா? இதை ஏன் மேடம் நீங்க முதலே சொல்லல என்று பதட்டத்துடன் கேட்டான். எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க தினேஷ்? நீங்க உங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, நான் என் வேலைக்கு வந்திருக்கேன். நான் தனியா வந்திருந்தா ஏதாவது யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா உங்க கூட வந்தது கொஞ்ச நேரம்னாலும் நான் சிரிச்சுட்டே தான் வந்தேன். ஆனா இந்த இடத்துக்கு மேல நான் சேஃப் ஜோனை விட்டு வெளியே போறேன், நீங்க எல்லாம் பார்த்து போங்க என்று கூறினாள் கமாண்டர் லாவண்யா. அதை கேட்டதும் தினேஷ் சிறு புன்னகை செய்து விட்டு, சரிங்க மேடம், நாங்க இப்படி போகணும்னு நினைக்கிறேன், நாங்க போய்க்கிறோம். நீங்க தான் பீஸ்டுகள் நிறைய இருக்க சிட்டிக்குள்ள போறீங்க, அதனால பார்த்து போங்க மேடம். உங்க மிஷனுக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் என்று கூறினார். தேங்க்யூ தினேஷ் என்று கூறினாள் கமாண்டர் லாவண்யா. இருவரும் பேசி முடித்ததும் அந்த ஐவரும் ஒரு திசையிலும் கமாண்டர் லாவண்யா மறு திசையிலும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அப்போது அடுத்து லாவண்யா சந்திக்க போக போவது பீஸ்டுகள் சிட்டியாகும். அதனால் ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு எடுத்து வைத்துக் கொண்டே உள்ளே நடந்து சென்றார். அப்போது அந்த ஐவரின் கூட்டத்தில் இருந்த சரண் லாவண்யாவை பார்த்து, மேடம் மேடம் என்று கத்தினார். அப்போது கமாண்டர் லாவண்யா வேகமாக அங்கு சென்று சரணை பார்த்து, என்னாச்சு, ஏன் கத்தினீங்க என்று கேட்டார். அப்போது சரண் அங்கிருந்த பீஸ்ட் சாம்பலை கை காட்டி, இங்க பாருங்க மேடம், இங்க ஒரு பீஸ்டோட சாம்பல் இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பீஸ்டுகள் சேஃப் ஜோனுக்குள்ள வராதுன்னு. ஆனா இங்க பாத்தீங்களா, இங்க வந்து சண்டை போட்டு செத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிராகன் லிசார்ட் தான் அதோட நெருப்பு சக்தியால ஒரு பீஸ்ட சாம்பல் ஆக்கிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். உங்களுக்கு இதுல ஏதாவது யூஸ் இருந்தா பாத்து பண்ணிக்கோங்க மேடம். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். சேஃப் ஜோன்ல இந்த மாதிரி பாக்குறது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு மேடம் என்று கூறினார். அதை கேட்ட கமாண்டர் லாவண்யா அந்த சாம்பலுக்கு அருகில் சென்று அந்த சாம்பலை எடுத்து பார்த்து விட்டு, இது எந்த ஒரு பீஸ்டும் இன்னொரு பீஸ்ட கொன்ன மாதிரி தெரியல. இது நம்ம மிலிட்டரி சர்ஜன் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவங்க சக்தியை வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கிருக்காங்க என்று தனக்குள் முணுமுணுத்தார். அப்போது லாவண்யா சரணை பார்த்து, ரொம்ப நன்றி சரண், இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃபா போங்க என்று கூறினார். சரிங்க மேடம், இருட்ட ஆரம்பிக்க போது, அதனால நாங்க சேஃபான இடத்துக்கு போய்க்கிறோம். நீங்க பாத்து போங்க மேடம், அந்த பக்கம் மட்டிங் சாண்டா இருக்கும் மேடம், பாத்து போங்க என்று கூறினான் சரண். லாவண்யாவும் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு அங்கிருந்த சாம்பலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மற்றொரு நபர், மேடம், இந்த சாம்பல் எனக்கு தெரிஞ்ச மின்னல் சக்தியால பீஸ்ட கொன்ன மாதிரிதான் இருக்கு மேடம் என்று கூறினார். அதைத்தான் லாவண்யாவும் கண்டுபிடித்து விட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று அமர்ந்திருந்தார். அப்போது அவள் வேகமாக எழுந்து, நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு எப்படி தெரியும் இந்த பீஸ்ட் மின்னல் சக்தியாலதான் இருந்திருக்குதுன்னு என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டார். அப்போது அந்த நபர், என் பேரு அசீம் மேடம், நான் சவுத் சைட் கமாண்டர் கிரிஷ் சார் கேம்ப்ல இருந்து ஒரு மிஷினுக்காக வந்திருக்கேன் மேடம். எனக்கு தெரிஞ்சு நீங்க நார்த் சைட்ல இருக்க ஹைகமாண்ட் கேசவன் சார் கேம்ப்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேரு கமாண்டர் லாவண்யா தானே என்று கூறினார். அதை கேட்டதும் லாவண்யாவின் முகம் நார்மலாக மாறியது. அவள் அசீமை பார்த்து, சரியா சொன்னீங்க அசீம், நீங்க பல மிஷின் பண்ணிருப்பீங்க போல, இப்படி டக்குன்னு சாம்பலை பார்த்ததும் சரியா சொல்றீங்க, அப்புறம் என்ன பத்தியும் சரியா சொல்றீங்க, நீங்களும் கமாண்டரா இல்ல சோல்ஜரா என்று கேட்டார். மேடம், நான் சோல்ஜர் மேடம், எனக்கு இதுதான் முதல் மிஷின் மேடம். ஆனா நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப போல்டான ஆளு, நீங்க பல மிஷினை தனியா போய் தான் சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்க கிறிஸ்டர் உங்களை பத்தி நிறைய சொல்லுவார் மேடம், அதனாலதான் உங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன்.
என்று கூறினார் அசீம். அதை கேட்டதும் சிரிப்பு நகை செய்தால் லாவண்யா. அதன் பிறகு லாவண்யாவும் அசீமும் ஒன்றாக இணைந்து அடுத்த பீஸ்டுகள் வாழும் சிட்டிக்குள் சென்றார்கள். மறுபக்கம் கிரிஷ் ஒரு லெட்டர் எழுதி நார்த் சைட் கேம்பில் இருந்த கமாண்டர் கேசவனுக்கு சீனியர் சோல்ஜர் ரவியிடம் கொடுத்து அனுப்பினார். அதை அந்த சீனியர் சோல்ஜர் ரவி வாங்கி கொண்டு அங்கிருந்த நார்த் சைட் கேம்பிற்கு உடனே கிளம்பினார். அப்போது கிறிஸ் அசீமை நினைத்துக் கொண்டே அமர்ந்திருந்தார். மறுபக்கம் கிரேட் கமாண்டரான கேசவன் அந்த பீஸ்ட் சிட்டிக்கு ஆய்வுக்கு சென்ற டீம் கேப்டனை அழைத்தார். அந்த டீம் கேப்டன் உடனே சென்று கேசவனை பார்த்து சல்யூட் அடித்துவிட்டு, சொல்லுங்க கமாண்டர் என்று கூறினார். அது ஒண்ணுல சுபாஷ், நீங்க அந்த பீஸ்ட் ஆய்வு செய்ய போயிருந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அந்த பீஸ்டுகளை தவிர என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார் கேசவன். சார், அங்க பீஸ்டுகளை தவிர பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம டீம் ஸ்ட்ரகிள் ஆன இடங்கள் சின்கிங் சிட்டி, மட்டிங் சேன் அப்புறம் என்று பேசுவதற்கு வந்தார் சுபாஷ். மட்டிங் சேன், இது ரொம்ப ஆபத்தான இடம் ஆச்சு சுபாஷ், அதுல ஒரு பாய்சன் இருக்கும்ல என்று கூறினார் கேசவன். ஆமா சார், அந்த மண்ணுக்குள்ள ஏதோ ஒரு பாய்சன் வந்துச்சு. நல்ல வேலை அதுல நம்ம டீம் பாய்ஸ்க்கு பாய்சன் அட்டாக் ஆனதும் அதை கியூர் பண்ற பொருளையும் எடுத்துட்டு போயிருந்தோம் சார். அதனால அதுல எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகல சார். ஆனா சிங்கிங் சிட்டில ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், அங்க முதல்ல இருந்த மாதிரியே ரொம்ப நீர் லிசார்ட்கள் எல்லாம் இப்ப இல்ல சார். வெறும் 6-7 லிசார்ட்கள் தான் வெளியே வந்துச்சு சார். அதுவும் நம்ம டீம் ஈஸியா சமாளிச்சுட்டு வந்துட்டோம் சார் என்று கூறினார் சுபாஷ். சரிங்க சுபாஷ், அந்த மட்டிங் சாண்ட் பாய்சன்ல இருந்து கியூர் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் லாவணியாக்கு கொடுத்து விட்டுருக்கீங்கல்ல என்று கேட்டார் கேசவன். எல்லாம் போதுமான அளவுக்கு மேலேயே கொடுத்து விட்டுருக்கேன் சார் என்று கூறினார் சுபாஷ். ஓகே சுபாஷ், நம்ம அப்புறம் பேசுவோம் என்று கூறினார் கேசவன். சுபாஷும் கேசவனை பார்த்து சல்யூட் அடித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். கேசவன் கமாண்டர் லாவண்யாவை நினைத்துக் கொண்டே அங்கிருந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மறுபக்கம் லாவண்யா அசீமை பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மிஷனுக்காக வந்திருந்தாலும் நீங்க கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் தேடுங்க அசீம், நான் இந்த பக்கம் தனியா போய் பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா என்னோட GPS நீங்க கனெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம் அசீம். நான் இந்த பட்டனை அழுத்துறேன், நீங்க இந்த துப்பாக்கி வச்சுக்கோங்க, இத வானத்தை நோக்கி ஷூட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் சரிங்களா என்று கூறினார். சரிங்க மேடம், நீங்க சொல்றது சரிதான், நான் இப்படி போய் ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு பாக்குறேன் மேடம். அப்புறம் நீங்க தான் மட்டிங் சாண்ட் வழியில போறீங்க, ஒரு ஒரு அடியும் பார்த்து வைங்க மேடம் என்று கூறினான் அசீம். சரிங்க அசீம், நீங்க பாத்து போங்க, ஏன்னா நீங்க இந்த நைட் நேரத்துல சிங்கிங் சிட்டிக்குள்ள போறீங்க, பார்த்து பத்திரமா போங்க என்று கூறினாள் லாவண்யா. அதை கேட்டதும் அசீம் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு லாவண்யாவிற்கு சல்யூட் அடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார். கமாண்டர் லாவண்யாவும் நைட் விஷன் கேமராவை மாட்டிக்கொண்டு அங்கிருந்த சில பீஸ்ட் சாம்பல்களை பார்த்து கொண்டே சென்றார். அங்கிருந்த ஒரு பீஸ்டின் சாம்பலை பார்த்து விட்டு, இது யாரும் நெருப்பு சக்தியை வச்சுதான் கொண்டிருக்காங்க, அப்போ நம்ம அந்த ஆளை நெருங்கிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் பேசிவிட்டு நடக்க ஆரம்பித்தார். மறுபக்கம் அசீமும் பீஸ்ட் சாம்பல்களை பார்த்து கொண்டே சென்றார். அப்போது சாம்பலுக்கு அருகே ஒரு உருவம் அசைவது போல இருந்தது, ஆனால் அது படுத்திருந்தது போல இருந்தது. அதை பார்த்த அசீம் அது தீரன்தான் என்று எண்ணி சந்தோஷமாக உணர்ந்து விட்டு, டே தீரா, நீதான் அங்க இருக்க, நான் அசீம் வந்திருக்கண்டா என்று பேசிக்கொண்டே முன் சென்றார். அங்கு சென்று பார்த்தால் அது தீரனும் இல்லை, அது மனிதனும் இல்லை, அது ஒரு நீர் லிசார்ட் ஆகும். அதை பார்த்த அசீம், அட பாவீங்களா, ஒரு நீர் லிசார்ட்ட போய் நான் தீரன் நினைச்சிட்டேனே, நம்ம கண்ணு அவ்வளோ வீக்கா இருக்கு என்று தனக்குள்ளேயே பேசி சிரித்து கொண்டு அதை நோக்கி செல்ல செல்ல தனது மற்றொரு சக்தியான நெருப்பு சக்தியை வைத்து அந்த நீர் லிசார்ட்டை எரித்து சாம்பலாக்கினார். மறுபக்கம் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று லாவண்யா அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் அமர்ந்தாள். அப்போது அங்கு பேட் பீஸ்டுகள் வந்துவிட்டது, அதை தனது லைட் சக்தியை வைத்து அடித்து கொண்டே சென்றார். அப்போது அவள் அந்த பேட் பீஸ்டுகள் மீது இருந்த கவனத்தால் அங்கிருந்த மட்டிங் சாண்டில் கால் வைத்து விட்டாள். அப்போது லாவண்யா மெதுவாக தலையை குனிந்து கீழே பார்த்தாள். அப்போது அங்கு மட்டிங் சாண்ட் இருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் லாவண்யா. ஐயோ கடவுளே, நான் இந்த பேட் பீஸ்ட் அடிச்சுட்டே வந்து இங்கிருந்து மட்டிங் சாண்ட்ல காலை வச்சிட்டேனே என்று தனக்குள் பேசிவிட்டு அங்கிருந்து ஓரமாக வந்து அமர்ந்து தனது பூட்டை கலட்டி பார்த்தார். அப்போதுதான் தெரிந்தது அந்த மட்டிங் சாண்ட் பாய்சன் லாவண்யாவின் காலில் அட்டாக் ஆகியிருந்தது. அப்போது லாவண்யா சிறிதும் பதட்டமடையாமல் கேப்டன் சுபாஷ் கொடுத்த பொருட்களை எடுத்து தனது காலில் போட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது லாவண்யா, சே, நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், இப்போ நம்ம அசீமையும் கூப்பிட முடியாது, அவரும் ரொம்ப தூரம் போயிருப்பாரு, பேசாம அசீம கூப்பிடலாமா, வேண்டாம் வேண்டாம், நம்மளே நம்மளை பாத்துக்கலாம் என்று தனக்குள் பேசிவிட்டு அந்த சுபாஷ் கொடுத்து விட்ட பொருளை எல்லாம் அந்த பாய்சனில் தேய்த்து விட்டாள். அந்த பொருள் எல்லாம் அந்த பாய்சனை சரி செய்துவிடும் என்பது உண்மைதான், இருப்பினும் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது.
அது என்னவென்றால், அந்த பொருள் அனைத்தையும் அந்த பாய்சனில் போட்டு தேய்த்து விட்டால் மட்டுமே அந்த பாய்சன் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏதேனும் ஒரு பொருள் பயன்படுத்தவில்லை என்றாலும் அது சிக்கலில் தான் முடியும். இந்த பொருட்களை பற்றி லாவண்யாவுக்கு தெரியாது. இதை பற்றி தெரிந்தவர் கேசவனும் சுபாஷும் மட்டும்தான். இருப்பினும் சுபாஷ் லாவண்யாக்கு அதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்துதான் கொடுத்து அனுப்பியிருந்தார். மறுபக்கம் கேசவன் அனைத்து ரூமுக்குள்ளும் சென்று பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சின்ன பச்சை நிற பேக் இருந்தது. அதை பார்த்ததும் அது யாருடைய அறை என்று தெரிந்து கொண்டு அந்த நபரை அழைத்தார் கேசவன். அப்போது அந்த நபர் வந்தார். அவர் கேசவனை பார்த்து, சொல்லுங்க சார், என்னாச்சு என்று கேட்டார். இது என்ன பச்சை கலர்ல இருக்கு? இது எதுக்கு உங்க ரூம்ல வச்சிருக்கீங்க? இது என்னன்னு பாருங்க. அது வேஸ்ட்னா அதை தூக்கி போடுங்க. இதெல்லாம் கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன என்று கோபமாக கேட்டார் கேசவன். அப்போது அந்த நபர் அந்த அறைக்குள் சென்று அந்த பச்சை நிறத்தில் இருக்கும் பொருளை பார்த்து விட்டு வந்து கேசவனை பார்த்து, சார், இது நான் வைக்கல சார். மதியானம் சுபாஷ் சார் தான் என் ரூம்ல வச்சு லாவண்யா மேடம்க்கு ஏதோ பாதுகாப்பு பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு தான் சார் தெரியும் இது என்ன பொருள்னு என்று கூறினார். அப்போது அந்த கவரை வாங்கி கேசவன் பார்த்து விட்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் அந்த நபரை பார்த்து, நீங்க போய் சுபாஷ் சார் சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க, உடனே அவர் இங்க வரணும், போங்க போய் வர சொல்லுங்க என்று கூறினார். அப்போது அந்த நபர் வெளியே சென்று சுபாஷிடம் விஷயத்தை கூறியதும் அவர் வந்து கேசவனை பார்த்து, சொல்லுங்க சார், என்ன விஷயம், என்ன உடனே வர சொன்னீங்கன்னு சொன்னீங்களாமே சார் என்று கேட்டார். அப்போது சுபாஷிடம் அந்த கவரை கொடுத்து விட்டு, இது என்னன்னு தெரியுதா சுபாஷ் என்று கேட்டார். அதை வாங்கி பார்த்த சுபாஷ் அதிர்ச்சி அடைந்தார். சார் சார் சார், இது அந்த மட்டிங்ஸ் அண்ட் பாய்சன் ரிலீஃப் கிரீம் சார், இதை நான் லாவண்யா கிட்ட கொடுத்து விட மறந்துட்டேனே சார் என்று பதட்டத்துடன் கூறினார். என்ன சுபாஷ், நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா சொல்றீங்க, இதுக்கப்புறம் நம்ம யாரும் அந்த இடத்துக்கு கிளம்பி போக முடியாது. என்ன சுபாஷ், இது லாவண்யாக்கு எவ்வளவு முக்கியமான பொருள் உங்களுக்கே தெரியாதா என்ன என்று கேட்டார் கேசவன். அப்போது சுபாஷிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் பதட்டத்தில் இருந்த போது அங்கு ஒரு நபர் வந்து கேசவனை பார்த்து, சார், உங்களுக்கு கிறிஸ்டியார் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு சார் என்று கொடுத்தார். அதை வாங்கி கேசவன் படித்துவிட்டு சுபாஷை பார்த்து, கவலைப்படாதீங்க சுபாஷ், அந்த இடத்துக்கு தான் கிறிஷ் அவரோட சோல்ஜரான அசீம் அனுப்பியிருக்காரு. அதனால உங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் தூரமாலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க சுபாஷ், ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாய்சன் உயிரியே காவு வாங்கிடும். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும் என்று கூறினார். சார் சார், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார், ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு அனுப்புறேன் சார் என்று கூறினார் சுபாஷ். மறுபக்கம் அந்த பாய்சன் லாவண்யாவின் முட்டிக்கு மேல் ஏற ஆரம்பித்தது. அது அவளை மெல்லமாக மயக்கமடைய வைத்தது. அவள் மயக்கமடைவதற்கு முன்பு அங்கு ஒரு பீஸ்ட் அவளை நோக்கி வந்தது. அதை பார்த்து லாவண்யா அதிர்ச்சி அடைந்தார். அதனால் அவள் கையில் இருக்கும் எமர்ஜென்சி பட்டனை அழுத்தப் போனார். லாவண்யாவின் உயிர் காப்பாற்றப்படுமா?